Hi friends, welcome to Preethu's Menu. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது கோகனட் பர்ஃபி வீட்ல சாஃப்ட்டா எப்படி பண்ணலாம்தான். இது வந்து ஒரு 4 to 5 days வரை வெளியில வச்சிருந்தாலே கெட்டு போகாம இருக்கும். இப்போ வந்து வாங்க நம்ம இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் Subscribe பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ வந்து நான் இதுக்காக ஒரு தேங்காய் எடுத்துர்க்கேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அதை வந்து இந்த மாதிரி நல்லா பொடிசா திருவி எடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பொடிசா திருவி எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா பல்ஸ் மோட்ல போட்டு ஒரேடி அடிச்சிங்கன்னா நல்லா சூப்பரா அப்படியே கிடைச்சிரும். எல்லாமே இந்த கப்ல தான் நம்ம அளந்தெடுக்க போறோம். இப்போ வந்து நான் இங்க வந்து ஒரு நான் ஸ்டிக் pan தான் யூஸ் பண்ண போறேன். இதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுல வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நம்ம வந்து தேங்காய் இப்ப ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து இதுல இந்த கப்ல வந்து 1 1/4 கப் அளவுக்கு தான் நான் தேங்காய் வந்து இங்க எடுத்துர்க்கேன். இதே கப்ல தான் நம்ம வந்து ஜீனியும் அளக்கணும். அதனால கப் வந்து பாத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இந்த கருப்பா அந்த அடியில் இருக்கும்ல, நான் வந்து திருகி எடுத்ததுனால அந்த இடையில அந்த லைட்டாக இருக்குது, அது இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ வந்து நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அதோட அந்த ஈரத்தன்மை இருக்குல்ல, அவ்வளோ மட்டும்தாங்க போகணும். ஏன்னா ரோஸ்ட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட அந்த பர்ஃபி டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் ரோஸ்ட் ஆகக்கூடாது. அந்த ஈரத்தன்மை மட்டும் போய் நம்ம இந்த டிஸ்கேட்டட் கோகோனட் வந்து நம்ம இருக்கோம்ல அந்த ஒரு இதில் தான் நம்ம வந்து இந்த தேங்காய் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். சிம்மில் போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா டக்குன்னு தேங்காய் வந்து காஞ்சிரும், அந்த காயிற தன்மையே நமக்கு வரவே கூடாது. அப்படின்னா கோகோனட் பர்ஃபி வேஸ்ட்டாக போயிடும், நல்லா இருக்காது. இதுதான் இந்த மொத்த ரெசிபிக்கும் முக்கியமான ஒரு விஷயங்கிறது நம்ம வந்து தேங்காவை வந்து வறுக்கிறதுல தான் கண்டிப்பாக இருக்குது. அதனால் பார்த்து வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த 1 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து ஜீனி இருந்ததுனால நான் வந்து இதில் வந்து ஒரு 1/2 கப்புக்கு மட்டும்தான் நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். ஜீனி வந்து உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு வந்து நல்லா ஜீனி பிடிக்கும் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி 1/2 கப் மீடியமான இனிப்பு போதும்னா 1/2 கப். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து 1 1/4 கப்புனாலும் நம்மளுக்கு வந்து அது அப்படியே புஃபுன்னு தான் இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு வராது, 1/2 கப்பே கரெக்டாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பசும்பால் இருந்தால் பசும்பால் ஊற்றிக்கோங்க. பசும்பால் நல்லாயிருக்கும். இந்த பாலையை சேர்த்து நம்ம வந்து லைட்டாக இதுக்கு ஒரு மாய்ஸ்சர் வர்றதுக்கு தான் நம்ம வந்து அதை கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒன்றோ ரெண்டோ ஏலக்காய் வரை போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் வந்து அப்படியே அந்த தேங்காய் வந்து அப்படியே நனைஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நெய் தேவை கிடையாது இதுக்கு. அந்த ஒரு ஃப்ளேவர் அந்த ஒரு மாய்ஸ்சர் இது ரெண்டும் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இதில் நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நல்லா அந்த ஈரத்தன்மைலாம் கொஞ்சம் போய் வந்துடணும். ரொம்ப போகக்கூடாது, லைட்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்துட்டால் போதும், அவ்வளோதான். இது இங்கே முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இந்த சூடோடையே நம்ம வந்து எந்த பிளேட்டில் வந்து நம்ம வச்சு செட் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். உடனே செட் பண்ணிடணும், ஆற விட்டுட்டு செட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமேட்டு அது செட் ஆகாது கண்டிப்பாக. இதை வந்து கை வச்சு அப்படியே நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த சைடு எல்லாமே நல்லா செட் ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் நட்ஸு, எந்த நட்ஸ் உங்ககிட்ட இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா சைட்லேயுமே. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சாஃப்ரோனை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை வந்து சும்மா அழகுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க, அவ்வளோதாங்க. சும்மா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம். சர்வ் பண்ணுறது ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அழகாக இருக்கும், அவ்வளோதான். அதை தவிர இதில் வேறு எதுவும் வீடியோவுக்கு பார்க்க அழகாக இருக்கணுமேனு சேர்த்துருக்கேங்க, அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு இது. இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours அளவுக்கு நீங்கள் வந்து இதை செட் பண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக செட் ஆகி நம்ம வந்து கத்தி வச்சு அறுக்கும்போது உங்களுக்கு வந்து உடையாமல் அப்படியே வரணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரம் இதை வந்து செட் பண்ண அப்படியே விட்டுருங்க. இதை பார்க்காம அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அப்படின்னா தான் நல்லா செட் ஆகி வரும். இல்லாட்டி என்ன ஆகும்னா டக்குன்னு எடுத்துட்டோன்னா, 1 மணி நேரத்துலலாம் எடுத்துட்டோன்னா என்ன ஆகும்னா அடியில் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டி அது வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது உங்களுக்கு. அதுக்காக தான் அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா நீங்கள் வந்து இந்த எந்த பிளேட்டில் வைக்கிறீங்களோ அதில் வந்து கொஞ்சோண்டு நெய்யை வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு செட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடியில் வந்து ஒட்டாமல் உங்களுக்கு கரெக்டாக ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். 4 மணி நேரத்தை மறந்துடாதீங்க, 3 to 4 hours கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஈஸி தான், ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். சாப்பிடவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
ரெண்டே விஷயந்தான் இதுக்கு. என்னென்னா, ஒன்று வந்து நம்ம தேங்காய் வறுக்கிறது, தேங்காய் வறுக்கிறப்போ அது வந்து ரொம்ப காஞ்சு போயிடக்கூடாது தேங்காய், அப்படின்னா கோக்கனட் பர்ஃபியோட கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வராது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் செட் பண்ணுறது 3-4 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக செட் பண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஷேப்பில் நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுக்க முடியும். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோக்கனட் பர்ஃபி கண்டிப்பாக பர்ஃபெக்டாக தான் வரும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ இது வந்து 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இப்போ எடுக்கிறேன். நல்லா செட்டாகி வந்துடுச்சு. நீங்கள் வந்து இது வந்து கட் பண்ணப்போ பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கத்தி எடுக்கிறோம்ல, எந்த கத்தி எடுக்கிறோமோ அது வந்து மேலே இந்த கத்தியில் இருக்கிற மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும், ஈஸியாக வெட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு, நடுவுலையும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பீஸ் வந்து நம்ம இப்போ எடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு ஈஸியாக விட்டு வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கணும், பர்ஃபி வந்து சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து சூப்பராக தான் வரும். கண்டிப்பாக எனக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.